அடுத்த வருஷம் நீயே இதே மாதிரி ஒரு குழந்தை பெத்துக்கணும். ஏன் நான் இந்த குழந்தைய கொஞ்ச கூடாதுங்கிறதுக்காக சொல்றேளா? நீ நானும் குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேளா? அசடு அசடு, நான் ஆத்மாத்மா தான் சொன்னேன். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எப்பவும் இந்த ஆத்துல குழந்தை அதிர்சத்தை கேட்டுட்டே இருக்கணும். உங்க ஆசை நிறைவேறணும்னு நான் நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கிறேன். அப்ப அடுத்த வருஷம் மறுபடியும் குழந்தைகள் ரெண்டும் அவிட்ட நட்சத்திரம். அவித்தம் தவிட்டு பானைலாம் தனம். அண்ணா இங்க ஓகோன்னு இருக்க போறேன். எல்லாத்தையும் கடை கண்ட மாதிரி பேசுற. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நட்சத்திரம்னா ஆகாசத்தை பாக்கலாம் வர. என்னாச்சு மணி? ஒண்ணும் கண்கலங்காதீங்க மணி. ஆண்டவ நிச்சயமா கண் திறப்பான். அடுத்த வருஷமே உங்களுக்கு அடுத்த வருஷம் வரும் போகும். என் வயிற்றுல ஒண்ணும் வரப்போறது இல்ல. அந்த ஆசையை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு மணி. எனக்குதான் ரெட்டையா பிறந்திருக்க மணி. அதுல ஒண்ணு நீங்க எடுத்து வழங்கோ. பாருங்க வருத்தப்படாதீங்க. சிறுங்க சிறுங்க மணி. என்னடா தொட்டிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுத்த வருஷம் இதே மாதிரி தொட்டில் போடணும். அதுல உன் குழந்தை தவழணும். வேகத்தை பாரு. சிவராமா கவலைப்படாத. இல்ல சேஷன், நான் கவலைப்படுறத எப்ப நினைச்சிட்டேன். சந்தானம் போனது எங்க போறதை நினைச்சுக்கிறோம். அதான் ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு. தொட்டிலே பாத்துருக்கேள். வேற குழந்தைகளை பார்த்து பூரிச்சு போயிட்டா? எப்ப ஜாதகம் கணிக்கலாம்னு சொன்னா? இன்னைக்கு என்ன பொடி போடலையா? தும்மலையே காணோம். நல்ல விஷயம் நடக்கும்போது தும்ப வேண்டாம்னு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கேன். ஜாதகம் சொல்றேன் சொல்றேன். எல்லாத்துக்கும் நேரம் காலம் கிரமம் இருக்கு. சமய சந்தர்ப்பம் பார்த்து சொல்றேன், கணிச்சுக்கலாம். இங்க சிவராம உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு கவனி. என்ன சிவராமா?
என்னமா ருக்க என்னவோ தனம் இங்க வந்து வந்து பொட்டு வச்சு பூ போட்டு அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து நின்றா பயத்தரிசல் தீந்துருமா? என்னவோ கனவாடியில கவுத்துற போறேன் நிமித்துற போறேன்னு வீராப்பு பேசின என்ன எல்லாம் வாய் ஜாலம் தானே? கணக்கு தப்பாத ஆனா அவர் கணக்கு என்ன சரியா தானே இருக்கு? நினைச்சது நினைச்சபடி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட்டத்தை காரணம் காட்டி பிரளயம் உண்டாக்க போறேன்னு சொன்ன கடைசியில ஊசி பட்டாது மாதிரி போயிடு. யானைக்கும் அடி சறுக்கும் மாமா, சறுக்குங்கிறதுக்காக யானை நடக்காம இருக்கிறது இல்ல. அடுத்து நான் வைக்க போற குறியில அந்த குடும்பத்தோட முதல் சிதறல் ஆரம்பமா. துவார பாலகர் மாதிரி ரெட்ட குழந்தை பிறந்த அந்த வீடு குதூகூலமா இருக்கு. உன்னோட எந்த முயற்சியும் தோல்வியாத்தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுல குதூகலம் உண்டானது வாஸ்துவம் தான். ஆனா அந்த குதூகலத்துக்கு பின்னால கனபாடிகள் மனசுல ஒரு கலவரம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவர் மன குமைச்சல நான் புகைச்சலாக்குவேன். அந்த புகைய ஊதி நெருப்பாக்குவேன். அந்த நெருப்பால கனபாடிகள் குடும்பத்தையே பொசுக்குவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். के दौरान उन्होंने इन एसोसिएशन विद ये तो என்ன நினைச்ச மாதிரியே எனக்கு கிடைச்சாச்சு. ஜப்பானியர்கள் பெரிதும் விரும்பி உபயோகிக்கும் ரைஸ் பிரான் ஆயில் இப்போது எஸ்கேஎம் பூர்ணாவில். அம்மா நான் நல்லா படிக்கணும்ல, ஹெல்தியா வளரணும்ல, அப்போ எஸ்கேஎம் பூர்ணால ருசியா சமைச்சு போடுங்க. எஸ்கேஎம் பூர்ணா, நான் நினைச்ச மாதிரியே விலை சுவை உண்மையான ஆரோக்கியம். இங்க வாடு, இதுக்கு அடுத்தது வரும். போலிகளுக்கு நடுவிலே ஒரு அசல், அதுதான் ராமச்சந்திரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இதுதான் இவ்வளவு ஆகிட்டலா? நல்லா இருக்குன்னு ஒத்துக்க மாட்டியே. சரி சரி, நீ என்ன ஆராய்ச்சியில இறங்கிருக்க? Sign up now and get a digital camera with MP3 player free. Sign up பண்ணிட்டுமா? ஏய், ஃப்ரீன்னா உடனே சைன் அப் பண்ணியா? அது சைன் அப் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். 7-day holiday every year for 25 years. English paper arnalum tamilla sonna solren solren 7 varudangalukku illa illa varudathukku 7 sila vishayangal english la sonna dhaan nalla irukku. Idhu enna de Tamil Nadu edhukku appa Tamil Nadu map nanpur veliyur poi evlo naal aachu oru trip kodu singa poi varalama indha weekend e povom hey eppadi da என்ன இந்த நேரத்துல? அப்படியா? ஏய் என்ன சொல்றாரு? இல்ல, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவ்வளவுதான். நான் ஃப்ரெண்ட் இல்ல. சொல்லுங்க டாட், என்ன திடீர்னு? நோ, தட்ஸ் நாட் ப்ராப்ளம்.
I'll be there. Definitely, I'll be there. Definitely. Okay, Dad. நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணட்டுமா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லையே. ஓகே டாட், பை. ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நானும் உங்க டாடி கிட்ட பேசலாமேன்னு பார்த்தேன், உங்களை பத்தி சொல்லலாமேன்னு. சரி, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏதோ யா ஃபைன், தட்ஸ் கிரேட், ஐ பி தேர் அப்படின்லாம் சொன்ன. அப்பா அம்மா அக்கா எல்லாம் ஆஸ்திரேலியால இருந்து வராங்க இந்த வீக்கெண்ட். ஓ, அப்போ நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் போச்சா? நீயே வீட்டை விட்டு போனோம். நான் எதுக்கியா போனோம்? சின்ன கேள்வி இது. அவங்க வந்ததும் நீ யாரும் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவங்க ஏன் உன்ன கேக்கணும்? அவங்களுக்குதான் என்ன தெரியுமே. சப்னா பாப்புலர் மாடல், தினமும் எல்லார் வீட்டையும் விசிட் பண்றவ, டிவி மூலமா ஆஸ்திரேலியாலயும் தமிழ் சேனல் இருக்கு. நிச்சயமா என்னோட முகம் அவங்களுக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும். ஒண்ணு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஓ, ரிலேஷன்ஷிப் சொல்லிட உண்மையை அவங்க கிட்ட இருந்து மறைக்காத சாகர். ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இப்படி பேசினா எப்படி? அப்படிதான் பேசுறேன். சாவு மட்டும்தான் ஒன்னும் என்னையும் பிரிக்க முடியும். எனக்கு எதுவும் தெரியாது, நீ இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும். முடியாதுன்னா முடியாது. Please understand me, Sapna. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். I also understand. சரி, நீ சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் நான் எங்கேயாவது போய் வெளியே தங்கிட்டு வரேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதியா? அன்னைக்கு காட்டாம என்கிட்ட இருந்து மறைச்சியே அந்த போட்டோவை நான் பார்த்துட்டேன். நீ சொன்ன அந்த 70 வயசு விரோதி அந்த போட்டோல இருக்கிறவர் தானே? யாரு அவரு? உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங் தாத்தா. என்னாச்சு? டிவியில பார்த்தால நேர்ல பாத்துட்டியா? உன்னுடைய போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இல்ல தாத்தா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, காய்ச்சல் தான் படுத்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி, உடம்பை பாத்துக்கோ, நானே நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். உங்களுக்கு ஏன் தாத்தா வீண் சிரமம்? என்னடா, சென்னையில எனக்கு ஒரு வேலை இருக்கு, நானே வர்றேன். வாங்க, சுந்தரேசனை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். சரி தாத்தா, சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே. இடுப்புல சொல்லி இருக்கேன், நீ வேற எங்க கூட கூட வந்து படுத்துற. கீழே போ, போ கீழே. ஏய் ஜெயஸ்ரீ, நீ மேல எங்கடி போன? சூர்யா குட் ரூம்க்கு. அங்க எதுக்கடி போன? அவருக்கே டைஃபாய்ட் காய்ச்சல், அது உனக்கு ஒட்டி தொலைய போகுது. இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு நீ வேற படுத்து எடுக்காத. பாவம் நக்கு வாந்தி எடுக்கிறாங்க, அடுத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. சூர்யா, சூர்யா என்ன ஆச்சு? சூர்யா நல்லா வாந்தி எடுத்துரு, நான் கழுவி விட்டுக்கிறேன்,
என்ன பாச்சு சூர்யா? நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. காஃபி எடுத்துட்டு வந்தேன், ஆனா இப்ப எதுவும் வேண்டாம். சூர்யா, உனக்கு உடம்பு குணமானதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் விரோதியை பத்தி தான். சொல்லிட்டு வராது. வித்தியாசமும் பாக்காது. உடம்பு முடியாம இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சா என்னடி தப்பு? உதவி செய்யறதுலயும் ஒரு அளவு இருக்குமா? அவ வாந்தி எடுத்திருக்கான், அதுவே நீ தொடச்சிட்டு இருக்க. நம்ம பெத்த அம்மா மாதிரி பெறாத அம்மாவா நினைச்சு செய்யறேன். எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்படித்தானே இருந்திருப்பான்னு நினைச்சிருக்கேன். அது என்ன தெரியலடி, அவனை பார்த்து பேசி பழக ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல அவன் எனக்கு வேண்டப்பட்டவன் மாதிரியே தோணுது. அதுவும் அந்த சொந்த பண்ணாதம்மா, அப்புறம் அந்த பிரச்சனையில தான் போய் முடியும். உனக்கும் 1000 பிரச்சனை இருக்கு, முதல்ல அத கவனி. சண்டடி சாக்கல என்னையும் குத்தி காட்டுறியா? என்ன என் நிலைமை? எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். உனக்கு நல்லதுக்கு சொன்ன பாரு, என்ன சொல்லணுமா? என்னடி நீ என்ன வெட்டிய பாத்துட்டு இருக்க? நீ ஏதாவது சொல்லுங்க. என்ன உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறேன் பாத்தா பாவமா இருக்குமா? உன்னோட மன வரத்தான் எனக்கு புரியுது. வாங்கி கொடுத்த வேலைய உங்க வீட்டுக்கார தக்க வச்சுக்கல. மோசடி செஞ்சு மாட்டி கட்டு இப்போ ஜெயில இருக்காரு. அதானே
கெட்டதுலயும் ஒரு நல்லது. உங்க வீட்டுக்காரர் திருந்தி நல்லவரா மாறினா இல்லையா? அவர் திருந்தவே மாட்டாரு. அவர் திருந்தனா பிரளயமே வந்துடும், இந்த உலகம் அழிஞ்சிடும். ஆண்டவனே இவரை மாத்தணும்னு நினைச்சாலும் இவர் மாற மாட்டாரு. அந்த ஆண்டவனை தான் இவர் மாத்துவாரு. அவர் திருந்த மாட்டாரு. நல்லது கெட்டது ரெண்டும் உள்ளவாதான் மனுஷா. கெட்டவா காலத்தும் கெட்டவனா இருந்துட்டு போறது இல்ல. உன் புருஷனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம், அவர் பண்ண தப்புக்கு அவர் ஜெயிலே இருக்கட்டும். அப்பதான் அவருக்கு புத்தி வரும். இந்த வீட்டு மாப்பிள்ள ஜெயில இருக்கிறத நான் விரும்பல. எங்கிருந்தோ வந்து தெய்வம் மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்க. அந்த வேலையை கூட அவர் தக்க வச்சுக்கல. இப்ப அவரை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி மறுபடியும் எங்களை கடனாளி ஆக்காதீங்க. அவர் ஜெயிலே இருக்கட்டும். பாட்டி சொல்றத கேளு சித்ரா. சாரதா வாமா உட்காரு. பரவாயில்ல உட்காரு. ஏன் டல்லா இருக்க? உடம்பு உடம்பு சரியில்லையா? உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. கவலைப்படாத, தைரியம் பாரு. நான் எதுக்கு இருக்கேன்? சித்ரா பாட்டிக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டோமா? என்ன வெச்சகன் வாங்காம என்னைய அப்படி பாக்குற? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்க கேட்காமையே நிறைய உதவி செய்யறீங்க. ஆனா நீங்க யாரு என்னன்னு எனக்கும் தெரியல, பிரியாவுக்கும் தெரியல. இப்ப என்ன, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே? சொல்லிட்டா போச்சு. ராஜேஷ் தெரியும் இல்லையா? பிரியா பார்க்க அடிக்கடி இங்க வருவானே. நான் அந்த ராஜேஷோட ஆண்டி. இப்ப நான் யாருன்னு அடையாளம் தெரியுதா? சாரதா ராஜேஷுக்கு நான் வேண்டியோங்கிறத நீ எதிர்பார்க்கலையா இல்ல விரும்பலையா? ராஜேஷ் பிரியாவை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினா. ஆனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். யார் யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நீயோ நானோ எடுக்கிற முடிவு இல்ல. அந்த பகவான் போடுற முடிச்சு. பிரியா நல்ல பொண்ணு, அவளுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்தா என் டெலிபோன் நம்பர் இருக்கு, பிரியாவே என்கிட்ட பேச சொல்லு. ஆபீஸ் போற அவசரத்துல வந்தேன், இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். வரட்டுமா? Thank you.